மதிப்பிற்குரிய இந்திய குடும்பங்களே, அந்த குடும்பங்களில் ஒருவனாகிய நான் இந்த இனிய தீபாவளி திருநாளில் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் கொண்டாடுபவர்களும் உண்டு, பணமின்றி மனவருந்தி திண்டாடுபவர்களும் உண்டு என்ற கருத்திலே இந்த ஒரு சிறிய எனது எதிர்பார்ப்பை உங்கள் முன்னே வைக்கிறேன். நம் நாட்டு ஜனத்தொகை உங்களுக்கு நன்றாக தெரியும், 130 கோடியோ 135 கோடியோ சொல்கிறாங்க. அதை விடுங்க, அதில் பணக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகச் சொற்பாடாக தான் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் கோடிக்கணக்கில் பணம் சேர்த்தவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க, அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஏன் இங்கே சொல்ல வர்றேன் அப்படின்னா, பணம் வச்சுருக்கவங்க மட்டும் கொண்டாடுறதல்ல எந்த ஒரு பண்டிகையும் திருவிழாவும் எதுவுமே. இந்த பணம் இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்கள பற்றி நம்ம சிந்தனை கொஞ்சம் பண்ணுனா நல்லதுங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நான் உங்கள் முன்னால் சொல்கிறேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, விவசாயிகள் இருக்கிற நாடு இல்லையா, அதே நேரத்தில் ஏழைகளும் அதிகம் இருக்கிற நாடு. பணம் வச்சுருக்கவங்க எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் வாழும் வாழ்க்கை அதிகபட்சம் போனால் 60 வருடமோ 70 வருடமோ, அதற்கு பின்னால் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் சந்ததி இருந்தால் அதை விட்டுட்டு போக போகிறீங்க, அதுவும் இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்க எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது, இது யதார்த்த வார்த்தை. இதற்கு மத்தியில் இந்த சமுதாயத்துக்கு இந்த சமூகத்துக்கு பணம் படைத்தவங்க கண்டிப்பாக சில நல்லது செய்யணுன்ற எண்ணத்தில் தான் அந்த கருத்தை சொல்கிறேன். பில்கேட்ஸை நினச்சி பாருங்கள், அவர் என்ன பண்ணிகிட்ருக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தான தர்மத்துக்கு ஏழை மக்களுக்கு அறக்கட்டளையிலிருந்து வாரி வாரி வழங்குகிற ஒரு இனிய அன்பர். அவர் மனது போல் உங்கள் மனது இல்லாவிட்டாலும் கூட ஓரளவுக்காக நீங்கள் ஏழைகளுக்கு உதவுங்கள், தாராள மனம் படைத்து அவர்களுக்கு வேண்டியதை தயவு செய்து தருங்கள். அவர்கள் மனது நன்றாக இருக்குமானால் அவர்கள் வாழும் வாழ்த்துக்கள் தான் நமக்கு, நாம் எங்கோ இருக்கும் இந்த கடவுளை வேண்டுகிறோமே இந்த தெய்வங்கள் அது வணங்கும் வாழ்த்துக்கள் போல என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். உங்கள் இனிய பொற்பாதம் தொட்டு வேண்டிக் கொள்கிறேன், அறக்கட்டளை ஆரம்பியுங்கள். அதன் மூலம் நிறைய நிறைய வாரி வழங்குங்கள். ஆனால் அதே நேரத்தில் செய்யப்படும் சேவைகள் முறையான ஆட்களுக்கு செல்கிறதா என்றும் பார்த்து கொள்ளுங்கள். எனது இந்த மதிப்பான வேண்டுகோளை நீங்கள் ஏற்று உங்கள் மனது சிறிதேனும் மாறுமானால் அதை மகிழ்ச்சி அடையும் முதல் மனிதன் நானாகத்தான் இருப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உதவுங்கள், உதவுங்கள், உங்கள் உயிர் உள்ள வரை மற்றவர்களுக்கு உதவுங்கள் என்று கூறி எனது இந்த இனிய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன்.